ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபுட் க்ரஷ். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பர் கிறிஸ்பியான கார்ன்ஃப்ளெக்ஸ் சிக்கன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து அப்படியே கேஎஃப்சி ஸ்டைல் சிக்கன் மாதிரியே இருக்கும், ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இன்றைக்கி ஒரு கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளெக்ஸை இந்த மாதிரி நல்லா க்ரஷ் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி க்ரஷ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ரெண்டு முட்டை ஒரு பவுலில் உடச்சி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. சும்மா ப்ளெயினாகவே மிக்ஸ் பண்ணிக்கலாம், எதுவும் ஆட் பண்ண தேவையில்லை. நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்தது ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அதில் அரை கப் அளவுக்கு கோதுமை மாவு, இதுக்கு பதிலாக மைதா தான் சேர்ப்பாங்க. நான் இன்றைக்கி கோதுமை மாவு சேர்த்து பண்ணுறேன். தேவையான அளவு உப்பு, ஒரு டீஸ்பூன் வந்து பெப்பர் பவுடர், ஒரு டீஸ்பூன் சில்லி பவுடர். இது எல்லாத்தையும் சேர்த்து ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பவுடர் எல்லாமே இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா சிக்கன் வந்து நம்ம இதில் கோட் பண்ணிட வேண்டியது தான். நான் வந்து போனோட தான் இன்றைக்கி எடுத்துக்கேன். நீங்கள் போன் இல்லாமல் கூட சின்ன சின்ன பீசஸாக கூட இதை நம்ம பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி பெரிய பீசஸாக தான் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு கோட்டிங் வந்து முட்டையில் வந்து இந்த மாதிரி டிப் பண்ணி எடுத்துடணும். அதுக்கப்புறம் நம்ம கோதுமை மாவு, உப்பு அதெல்லாம் கலந்து வச்சுருக்கலாம், அந்த பவுடரில் வந்து கோட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து திரும்ப வந்து முட்டையில் ஒரு கோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளெக்ஸை நம்ம க்ரஷ் பண்ணி வச்சுருக்கிறதுல ஒரு கோட் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி டபுள் கோட் பண்ணிட்டோம் அப்படின்னா சூப்பராக நல்லா ஒட்டிக்கும். அதே மாதிரி எல்லாத்தையும் வந்து நம்ம கோட் பண்ணி வச்சுக்கலாம். ஃப்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கோட் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு டக்குன்னு ஃப்ரை பண்ண ஈஸியாக இருக்கும். இப்போது எல்லா பீசஸுமே நான் கோட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம ஆயிலில் ஹீட் பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணிட வேண்டியது தான். இப்போ வந்து நான் டீப் ஃப்ரை தான் பண்ணுறேன். இதுவே நம்ம அவன்லேயும் வைக்கலாம். ஒரு பீஸ் மட்டும் நான் அவனில் வச்சு பார்த்தேன். ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் வந்து நான் லாஸ்ட்டாக காட்டுறேன் பாருங்கள். இதில் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கும் போது மேலே அந்த கார்ன்ஃப்ளெக்ஸ்னால் டக்குனு கொஞ்சம் டார்க் கலராக மாறிடுது. ஆனால் டேஸ்ட் வைஸில் ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெண்டு பக்கமும் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. சூப்பர் கிறிஸ்பியான கார்ன்ஃப்ளெக்ஸ் சிக்கன் வந்து ரெடி. அவனில் ஃப்ரை பண்ணுறதையும் நான் காட்டுறேன். இந்த பீஸ் வந்து அவனில் ஃப்ரை பண்ணி எடுத்தது. இது பார்த்திங்கன்னா எந்த கலருமே சேஞ்ச் ஆகலை, அப்படியே வந்து சூப்பராக வந்து நல்லா ஃப்ரை ஆகிருக்கு. ஆனால் டேஸ்ட் வந்து ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருந்துச்சு. அவனில் ஃப்ரை பண்ணுறீங்க அப்படின்னா 200°C ஒரு 15 minutes வந்து ரெண்டு பக்கமும் மாற்றி வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்தால் போதும். ரொம்ப சூப்பர் கிறிஸ்பியாக வந்து ரெடி ஆகிடும். அவ்வளோதான், சூப்பர் கிறிஸ்பியான கார்ன்ஃப்ளெக்ஸ் சிக்கன் ரெடி. கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் இந்த ரெசிபி பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஃபுட் ட்ரஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.